ஹலோ ஃபோக்ஸ், நான் உங்கள் காளிமூர்த்தி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி நம்ம மூணு மேட்டரை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த மூணு மேட்டருமே ரீசெண்டாக நடந்த நியூஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிர்ச்சியான நியூஸ், அதே சமயம் மனசுக்கு குளிர்ச்சி தர நியூஸ்னே நான் சொல்லுவேன். நீ ஏன்டா இப்படி பில்டப் பண்ணுறது நாங்கள் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க ரஷ்யா. முத முதல்ல கொரோனா வேக்சின் கண்டுபிடிச்ச கண்ட்ரியாக ரஷ்யா வந்து வேறு லெவலில் மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்பானி இந்த கொரோனா கேப்பில் வந்து அவர் நாலாவது இடத்துக்கு, அம்பானி இப்போ உலகத்திலே நாலாவது இடம் பிடிச்ச ஒரு பணக்காரர் இடத்த பிடிச்சிருக்கா. ஸோ இந்த கேப்பில், ஸோ இந்த கேப்புன்னு சொல்ல முடியாது, அவரோட விடாமுயற்சியில். ஸோ மூணாவது மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ், நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேனாக இருந்தீங்க, நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேன் தான். ஸோ ஐபிஎல் அது எந்த தொடர் எல்லாத்துக்கும் தெரியும், அதை வந்து முன்னாடி ஸ்பான்சர் பண்ணது விவோ. ஸோ இப்போ யார் ஸ்பான்சர் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ராம்தேவ் குருஜி, யோகான்னு சொல்லக்கூடிய யோகா தாத்தாவா ஏதோ ஒரு சொல்லுவாங்க. ஸோ அந்த குருஜி வந்து ஸ்பான்சர் பண்ண போகிறாராம். ஸோ அவர்கிட்ட இவ்வளோ இது ப்ராஃபிட் காசுலாம் இருக்குமா எனக்கு தெரில. ஸோ இந்த மூணு மேட்டரை பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வெல், இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொரோனா வேக்சின், ரஷ்யாவோட அதிபரான பிரசிடெண்டான விளாதிமிர் புதின் வந்து, புதினின் புதிய செய்தியே சொல்லலாம். ஸோ இவர் வந்து August 10 சொல்லியிருந்தார், August 12 வந்து நாங்கள் எங்களோட வேக்சின் ரஷ்யாவிலேருந்து வேக்சினை வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஆனால் இவங்க ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. முந்தானைத்து August 11 காலையில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இந்த ரஷ்யாவோட நாட்டு மினிஸ்டர்ஸை உரையாடி டிஸ்கஷன் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்ன முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நாட்டு மக்களுக்கு மட்டும் நாங்கள் சும்மா பார்த்துட்டு பப்ளிக்குக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் இந்த கொரோனா வேக்சின் அப்படின்னு அந்த நாட்டோட புதின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வேக்சின் கண்டிப்பாக கொரோனா அப்போஸாக, கொரோனாவை எதிர்த்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ தான் நாங்கள் பப்ளிக்குக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து August 11 மார்னிங் வேக்சின் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ மூணாவது விஷயம், மக்கள் சாதாரணமாக சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு விஷயம்னா அதை கிளப்பி விடுற மாதிரி மக்கள் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொரோனா வேக்சினை நாங்கள் எப்படி நம்புறது, இது எப்படி ஒர்க் ஆகும், ஒருவேளை கொரோனா வைரஸோட இந்த கொரோனா வேக்சின் வந்து பெரிய அதிர்ச்சி ஒரு பாதிப்பை தந்து சைட் எஃபெக்டை கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டப்போ, இந்த அதிபர் இருக்கார் பார்த்தீங்களா, பிரசிடென்ட் புதின் வந்து என்ன அவரோட மகளுக்கு, அவங்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ அதில் ஒரு மகள் எந்த பொண்ணுன்னா சொல்லலை. ஸோ அவரோட மகளுக்கு இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்துருக்காரு, இந்த வேக்சினை கொடுத்து பார்த்துருக்காரு. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய தைரியசாலி இந்த பிரசிடென்ட்டு. ஸோ கொடுத்து பார்த்துருக்கப்போ அவங்க மகளுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் வந்திருக்கு. ஸோ அப்புறம் அந்த அவங்க டாக்டருக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்க ஆல் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்காங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கான்னு அவர் எந்த வேறு லெவலில் ஒரு பிரசிடனே நம்ம சொல்லலாம். அப்போனா பயம் கிடையாதுல, யாருனாலும் யூஸ் பண்ணலாம், மகளே யூஸ் பண்ணிட்டாங்க, ஒன்றும் அவ்வளோ பழமெல்லாம் யூஸ் பண்ணலாம்ல. இந்த கொரோனா வைரஸ் ரொம்ப பரவிக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்துலேருந்து ரஷ்யா வந்து நம்ம ஒரு வேக்சின் நம்மளாம் முதல் கண்டுபிடிக்கணும் இப்போ ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வேக்சின் வந்து உற்பத்தி நிறைய செஞ்சு அடுத்த ஆண்டு 2021 பல லட்சம் கொரோனா டோஸுகளை கண்டுபிடிச்சி நம்ம மக்களுக்கு பப்ளிக்காக தரணும். ஸோ மேபி நம்ம அடுத்த வருஷம், இந்த வருஷம் இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேக்சின் வந்து எப்படி வெற்றி அடையணும் நம்ம வேண்டிப்போம். ஸோ அதே மாதிரி அடுத்த வருஷம் மேபி கொஞ்சம் கொரோனா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொரோனா மொத்தமாக அந்த பூமியை விட்டு போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வேக்சின் வந்து ரொம்ப ஒர்க் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம், மெயின் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹூ வந்து அவங்களோட தரப்புலேருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்காங்க. ரஷ்யா நீங்கள் மருந்து என்னனாலும் கண்டுபிடிங்க ரஷ்யா, ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதி முறைப்பு படி நீங்கள் கண்டுபிடிங்க, மக்களுக்கு பாதுகாப்பு, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், கொரோனா வைரஸோட இது ரொம்ப பாதிப்பு சைடு எஃபெக்ட்னா இருக்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவும் இது நாங்களும் சரி நாங்கள் இப்படியே பண்ணுறோம் அப்படி அவங்களும் சமதிச்சிருக்காங்க. ஸோ நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லவே மறந்தேன், இந்த வேக்சின் சொல்கிறவங்க இந்த வேக்சினோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பண்டிக் ஃபைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பண்டிக் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, இது ஒரு சேட்டிலைட்லடா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமாம், ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு தான், அவங்களுக்குள்ளேயும் ஒரு பகை இருக்குன்னே சொல்லுவாங்க. ரஷ்யா வந்து ஆர்பிட்டில் வந்து இவங்களோட சேட்டிலைட் லான்ச் பண்ணாங்க, அது அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு இது அமெரிக்காவோட சேட்டிலைட்லாம் கேட்டிங்கன்னா, இல்லை இது ரஷ்யாவோட சேட்டிலைட் தான், ஏன்னா இது யாருக்கும் கன்ஃபியூஸ் இருக்காது, இது ரஷ்யாவோட தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், இது அமெரிக்காவில் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, எப்படி ரஷ்யாவுனா, ரஷ்யா தான் முதல்ல ஆர்பிட்டில் லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வந்து ஸ்பேஸுக்கு மனிதன் அனுப்புறது, நாய் அனுப்புறது, ஸோ இந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கூட ஃப்ளோரிடா ஒரு மாகாணத்துலேருந்து ஒரு ராக்கெட்டை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஹெலிகாப்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க அமெரிக்கா, அது ரொம்ப வெட்டி அடைஞ்சிருக்கு. பிப்ரவரி மாதம் அது வந்து மார்ஸுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரீசெண்டான நியூஸ் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து ரெண்டாவது மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்பானி
நாட்டிலே தண்ணியிலே மலையிலே முக்கியமாக பணமிலே. ஆனால் அம்பானி வந்து அதே டைத்தில் ஒரு விடாமுயற்சினே சொல்லலாம். ஒரு இந்தியன் வந்து நாலாவது இடத்துல இருக்காங்க. ஸோ மூணாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஜூகர்பர்க் இருக்காரு, ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் இருக்காரு. ரெண்டாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஓனர் இருக்காரு, பில்கேட்ஸ் இருக்காரு. பில்கேட்ஸோட முதலாளன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கிடையவே கிடையாது, இப்போ நினச்சிக்கோங்க. ஸோ ரெண்டாவது தான் பில்கேட்ஸு. ஃபஸ்ட்டு முதல் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசாஸ், அவர் தான் இருக்கார். ஜெஃப் பெசாஸ் வந்து அமேசானோட ஓனர், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இவர் இப்போ அம்பானி நாலாவது இடத்துல இருக்கார். இவரோட சொத்து மதிப்பு மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் தான். 80 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸில் இவரோட சொத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். பத்தஞ்சலி வந்து ஸ்பான்சர்ஷிப்பாக, நீங்கள் ஏன் நினைக்கிறாடே முன்னாடி விவோ தானோட ஸ்பான்சர் பண்ணாங்க, விவோ வழங்கும் ஐபிஎல் அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஏன்டா பத்தஞ்சலின்னு கேட்டிங்கன்னா, விவோ வந்து பேசிக்காக என்ன ப்ராண்டு, சைனா ப்ராண்ட். அப்போ சைனா ப்ராண்ட்லாம் ஏற்கனவே பேன் பண்ணிட்டாங்க, பார்ட் ஒன் பார்ட் டூவாக பேன் பண்ணிட்டாங்க. 49 அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ விவோவும் இந்த கேட்டகரியில் வரனாலும் பிசிசிஐ இந்த நிறுவனம் வந்து டோட்டலாக நம்ம பேன் பண்ணணும்ட்டு கடந்த வியாழக்கிழமை வந்து இதை வந்து இந்த விவோ ஸ்பான்சரை நம்ம பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ புதுசாக வந்து பதஞ்சலி அந்த தாத்தா இருக்கார் பார்த்தீங்கன்னா, குருதேவ் யோகா தாத்தான்னு நினைக்கக்கூடிய அந்த குருதேவ் ராம்தேவ் குருஜி, ராம்தேவ் குருஜி வந்து இதை நாங்கள் ஸ்பான்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவர் சொல்லலை, இது வந்து ஒரு ஒரு முடிவுனே சொல்லலை, கடைசி இறுதி முடிவு கூட சொல்லலை, சொல்லி வச்சுருக்காங்க. யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா திஜா ராவலா வந்து பிடிஐ சேதி நிறுவனத்தில் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் இதை எடுப்போம், எங்கள் கரைச்சி செய்தாங்க, நாங்கள் விரைவில் இதை தெரிவிப்போம், விரைவில் அந்த மாதிரி ஒரு எண்டு கார்டை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த விவோ வந்து 2018 2022 வரைக்கும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும்னு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த பேன் பண்ணிட்டனால கிடையாது. ஸோ அதனால இப்போ இந்த பதஞ்சலிக்கு எவ்வளோ காசு வரும், நிறையா இதெல்லாம் ப்ராஃபிட்டு காசு மணி துட்டு டப்பு இதெல்லாம் வேணும், அவங்க எப்படி இதை சமாளிக்க போகிறாங்க அப்படி ஒரு கேள்வி எழும்புது. ஆனால் அந்த விவோலே பார்த்தீங்கன்னா விவோ தான் பிசிசிஐயோட ஒப்பந்தம் வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு இயருக்கு பார்த்தீங்கன்னா 440 கோடியாக, நல்லா கேட்டுக்கோங்க, 440 கோடி. இப்போ இந்த பதஞ்சலியில் எவ்வளோ இருக்கும் நம்மளால் தெரியலை. ஸோ இது பதஞ்சலி விரைவில் நாங்கள் சொல்லுவோம் அப்படி ஒரு என் கார்டு போட்டிருக்காங்க. ஸோ மேபி இது எந்த அளவுக்கு பாசிட்டிவ் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி மூணு நியூஸ் உங்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த மூணு நியூஸ் உங்களுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக் போடுங்க. ஸோ அடுத்த ஒரு குட் கண்டென்ட்டில் மீட் பண்ணோம். அன்று தான் காலி முடிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபோக்ஸ்.